வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பல நான் மைதா எடுத்தேன், இந்த கப்பல நான் ரவை எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து அதில் உப்பு கலந்து இந்த மாதிரி கெட்டி பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. கோதுமை மாவு போட்டு நம்ம சப்பாத்திக்கு பிசையும் இல்லைங்களா, அந்த பதத்தை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு நம்ம தான் கையால் அழுத்தி அழுத்தி விட்டு பிசையணும். நல்லா டைட்டாக வரணும். மாவு நல்லா டைட்டாக இருக்கணும். நம்ம நல்லா அழுத்தி பிசைய 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 அது சாஃப்ட்னஸ் அது வரணும். பாருங்கள், நான் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நான் வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டேன். நம்ம ஒரு பவுலில் வச்சு இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சிடணும். அடுத்தது இனிப்பு புளிப்பு சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 15 பெரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். சீடு எடுத்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கேன், அந்த புளி எடுத்து ஒரு பவுலில் நம்ம கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ அந்த வடிகட்டி எடுத்த புளியை வந்து நம்ம பேனில் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். நம்ம என்ன பாத்திரத்துக்கு எடுத்து வச்சு கொதிக்கிறோமோ அதில் ஒரு கொதி வரும்போது இந்த பெரிச்சம்பழம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது புதினா தண்ணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன், அது கூடவே 1 கொத்து அளவு கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கிறேன், அது கூட 10 மிளகு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் இதையும் வடிகட்டிக்கலாம். அது கூட நான் ப்ரௌன் சால்ட் போட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நம்ம வறுத்துடணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. நான் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி நான் 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம் நம்ம சேர்த்தாதான் அது ஜீரண சக்தியை கொடுக்கும். அவ்வளோதான், தண்ணி ரெடி ஆயிடுச்சு, மூடி வச்சிடலாம். அடுத்தது மாவு நல்லா பிசைஞ்சு நம்ம துணி போட்டு மூடி வச்சு அதனால் நல்லா ஈரப்பதம் அப்படியே இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. துணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எத்தனை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பூரிலாம் திரட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி திரட்டிக்கலாம். ஒரே லெவலில் தான் தரணும். ஷேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், இதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போட்டுட்டு அதை வந்து கிளறி விடாமல் அதுவாக எழும்பி வரும், அப்போ மட்டும் லைட்டாக அப்படி திருப்பி விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற பூரியும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். அது கூட ப்ரௌன் சால்ட் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், இதை போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பிறண்டு வரணும், கலந்து ஃபுல்லாக மசாலாலாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்.
அப்புறம் இந்த வெங்காயம் நம்ம லைட்டாக எடுத்துருக்குறேன். அப்போ உடனே எடுத்துடலாம். நம்ம செஞ்சு வச்ச பூரியில் ஸ்டஃபிங் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த புளிப்பு சட்னியும் இந்த தண்ணியும் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.